உங்க நினைப்பில் ரம்மிலையா ace23.com க்கு போய் பாருங்க. ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்ததும் மக்களோட பேராதரவை பெற்ற ஒரு கண்டஸ்டன்ட் தான் அபிராமி. நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்ததுலேருந்தே நேர்கொண்ட பார்வை படத்தோட வெற்றி கொண்டாட்டத்தில் தான் இருந்துட்டுருக்காங்க. அதோட பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு வீட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் கண்டஸ்டண்ட்டோட வீட்டுக்கு போய் அவங்கவுங்க குடும்பத்தையும் சந்திச்சுட்டு வராங்க அபிராமி அவர்கள். இந்த நிலையில் அபிராமி திடீர்னு ஒரு ஹாட்டான ஃபோட்டோஷூட் ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் இப்போது வெளியாகிட்டுருக்கு. ரசிகர்கள் ரொம்பவே வந்துட்டு அதை ஆதரிச்சிட்டும் இருக்காங்க, ரொம்பவே வைரல் ஆகிட்டும் இருக்குது. அண்ட் அந்த ஃபோட்டோக்கு கீழே பயங்கரமாக கமெண்ட்ஸும் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதாவது நேர்கொண்ட பார்வையில் அவங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிச்சு, நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் பட வாய்ப்புகள் வரணும் அப்படின்றதுக்காக, நான் இப்படியும் நடிப்பேன் அப்படின்றதுக்காக இந்த ஹாட்டான ஃபோட்டோஷூட் அபிராமி நடத்தியிருக்காங்களோ அப்படின்றது தான் எல்லாரோட டவுட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் யோசிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமி ஃபோக்கஸை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ரைட் ஹேண்ட் தான் முடியல, லெஃப்ட் ஹேண்ட் தான் இருக்கே, ஃபுல்லாக ட்ரை பண்ண டாக்டர். அப்போ கூட முடியல. சரி, நைட் படுக்கும்போது ஒரு யோசனை வந்துச்சு, ஒய்ஃப் கிட்ட கேட்கலான்னு. ஒய்ஃபும் ட்ரை பண்ணாங்க சார், வலது கை இடது கைன்னு, அவங்களாலையும் முடியல. சரி, பக்கத்து வீட்டில் நண்பர் இருக்கான், அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு போனேன். பட் அந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டான். அவங்க ஒய்ஃப் படுத்த வீட்டில் இருந்தாங்க. பட் அவங்க ட்ரை பண்ணாங்க டாக்டர்.